Realme X7 Max, Samsung F62 இந்த ரெண்டு மொபைல்ல எது பெஸ்ட், என்ன மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இந்த ரெண்டு மொபைல்ல எதை வாங்கலாம், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறாங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோட இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுவும் உங்கள் டார்க் லைட் டேக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அண்ட் கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் வின்னர்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். லான்ச்னு வரும்போது ரியல்மி X7 மேக்ஸ்மே 31/20/21 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம்சங் F62 February 15/2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்டன் வரும்போது ரியல்மி X7 மேக்ஸ் ஃப்ரண்ட்டில் ட்ராகன் ட்ரையல் என்ற ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேல இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.4 mm வருது. அண்ட் வெயிட் 179 grams வருது. அதுவே நமக்கு சாம்சங் F62 வரும்போது எங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டோரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.5 mm வருது. அண்ட் வெயிட் 218 grams வருது. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் பில்ட் ரியல்மி X7 மேக்ஸில் தான் நல்லாயிருக்கு. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது ரியல்மி X7 மேக்ஸ் இங்கே 6.43 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 120Hz கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 ரெஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது இங்கே 409 pixels per inch கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சாம்சங் F62 வரும்போது இங்கே 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு ஆம்லெட் பேனல் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 ரெஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 393 pixels per inch கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் இங்கே ரியல்மி X7 மேக்ஸ் தான் வின்னர். ஏன்னா இங்கே 120Hz ஆம்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது இங்கே ரியல்மி X7 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 64 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 4K 60fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோஸ் 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் சாம்சங் F62 வரும்போது இங்கே 64 MP குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP ப்ரைமரி கேமரா, 12 MP வைட் ஆங்கிள், 5 MP டெப்த் சென்சர் அண்ட் 5 MP மேக்ரோ சென்சரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இங்கே ரியர் சைடில் இருக்க ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால 4K வீடியோ 30 fps மட்டும் தான் எடுக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 32 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால 4K வீடியோஸ் 30 fps எடுத்துக்க முடியும். ஆக்சுவலாக ரியர் கேமராஸில் சாம்சங் F62 இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரைமரி கேமரா என்ன தான் சிமிலராக இருந்தாலும் வைட் ஆங்கிள்னு வரும்போது சாம்சங் F62 12 MP இருக்குது. பட் ரியல்மி X7 மேக்ஸில் 8 MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சரே கம்பேர் பண்ணால் கூட இங்கே சாம்சங் 5+5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைடில் என்ன தான் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்தாலும் சாம்சங் F62 ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. பட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது கண்டிப்பாக F62 தான் வின்னர். ஏன்னா நமக்கு 4K வீடியோவும் கிடைக்குது, 32 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட்டுக்கு நான் இங்கே சாம்சங் F62 ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது இங்கே ரியல்மி X7 மேக்ஸ் டைமென்சிட்டி 1200 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது மாலி G77 இருக்குது. இந்த ப்ராசஸரில் நமக்கு 1 core 3.0 GHz கிளாக் ஸ்பீலியம், 3 core 2.6 GHz கிளாக் ஸ்பீலியம், 4 core 2 GHz கிளாக் ஸ்பீலியம் ரன் ஆகுது. அண்ட் இந்த மொபைல் நமக்கு ஆண்ட்ராய்டு 11 தான் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. கேமிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட அன்டூ ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 514000 வாங்கியிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேமிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம F62 ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே எக்ஸினோஸ் 9825 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூ மாலி G76 இருக்குது. இந்த ப்ராசஸரில் நமக்கு 2 core 2.73 GHz கிளாக் ஸ்பீலியம், 2 core 2.4 GHz கிளாக் ஸ்பீலியம் அண்ட் அனதர் 4 core 1.95 GHz கிளாக் ஸ்பீலியம் ரன் ஆகுது. இந்த மொபைல் நமக்கு ஆண்ட்ராய்டு 11 தான் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரும் ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இந்த ப்ராசஸர் கொடுக்கும். இதுலேயும் கேமிங் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் விளையாடிக்க முடியும். பட் ரியல்மி X7 மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டவுன் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே 1-2 ஸ்கோர்னு பார்க்கும்போது 456000 வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 points டைமென்சிட்டி 1200 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. இட்ஸ் ஓகே, சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ண மட்டும் தான் நமக்கு F62 கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். மற்றபடி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்க போகுது. இன்ஃபேக்ட் 60Hz பேனலில் மட்டும்தான் இங்கே 9825 புஷ் பண்ண போகுது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மோரர்லெஸ் F62லேயும் ரியல்மி X7 மேக்ஸ்லேயும் சிமிலராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட்டில் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் X7 மேக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதால நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம்.
பேட்டரின்னு வரும்போது இங்கே 4500 mAh பேட்டரியை ரியல்மி X7 மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 W ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் சாம்சங் F62 வரும்போது இங்கே 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 25 W ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி பேக்கப் முக்கியமாக இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியமாக அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங் F62 சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சார்ஜிங் ரொம்பவே முக்கியம், ஸ்பீடாக சார்ஜ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி X7 மேக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஒரு ஸ்டார் தரேன், உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நமக்கு SD கார்டு ஸ்லாட்கான சப்போர்ட் இல்லை ரியல்மி X7 மேக்ஸில், பட் 3.5 mm மாடேஜாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அதுவே நம்ம F62 பார்க்கும்போது இங்கே டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் தந்திருக்காங்க, 3.5 mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை. ஸோ இதையும் உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா நீங்கள் ரியல்மி X7 மேக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. SD கார்டு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா F62 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 மேக்ஸோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 27000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சாம்சங் F62 6 128GB வேரியன்ட் 24000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி X7 மேக்ஸ் 5 ஸ்டாரும் சாம்சங் F62 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டார் ரேங்கிங்கில் எந்தெந்த ஸ்டார் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள், அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், பில்ட் ரியல்மி X7 மேக்ஸில் இங்கே நல்லாயிருக்கு. அண்ட் டிஸ்பிளேவுமே ரியல்மி X7 மேக்ஸ் நல்லாயிருக்கு. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் F62 நல்லாயிருக்கு. அண்ட் ப்ராசஸர்னு வரும்போது X7 மேக்ஸ் இங்கே நல்லாயிருக்கு. பேட்டரி F62 நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ரியல்மி X7 மேக்ஸில் நல்லாயிருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் X7 மேக்ஸில் இருக்குது. டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் F62 இருக்குது. அண்ட் ப்ரைசிங் F62 தான் கம்மியாக இருக்குது. இதை பொறுத்து உங்களோட மொபைலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்பரிசனோட எண்டுக்கு வந்துடும். இந்த கம்பரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4:00 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.